ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வத்தக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வத்தக்குழம்பு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க, தக்காளி போடாமல் செய்வாங்க, இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் நான் செய்கிற வத்தக்குழம்பு வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்கிற வத்தக்குழம்பு. இது செய்கிறக்காக வடச்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்மகிட்ட என்ன வத்தல் இருக்கோ வத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சுண்டக்காய், மணத்தக்காளி வத்தல், அப்புறமா வந்து கொத்தவரங்காய் வத்தல் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த சுண்டக்காய் வத்தலையும் கொத்தவரங்காய் வத்தலையும் நம்ம ஒன்று ரெண்டுமா நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து பொரிஞ்சிருச்சு, வேறு தட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்க்க போகிறோம். இவ்வளோ குழம்புக்கு நம்ம ரெண்டு தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்க்காமலும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து நான் சேர்த்துக்குவேன். இப்போ நான் வந்து இந்த வதக்கிற இந்த தக்காளியும் இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் பார்த்திங்கன்னா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்குவேன். அப்போ நமக்கு குழம்பு நல்லா கெட்டியாக கிடைக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு மிளகாத்தூள் வேணும். அதே வந்து இந்த அரைக்கிற கூட தக்காளி கூட அரைச்சாலும் சரி, இல்லைனா நான் தனியாக போட்டுக்கிட்டாலும் சரி. நான் வந்து இன்றைக்கே அரைக்க போகிறதில்லை, நான் தனியாக வச்சுக்க போகிறேன். இப்போ இதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சவுடனே கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து வெந்தயம் எங்கிட்ட இல்லை, அதனால வந்து வெந்தயம் சேர்க்கலை. இந்த குழம்பு மிளகாத்தூள்லேயே வெந்தயம் நிறைய இருக்குது, ஆனாலும் போடணும், நான் இன்னைக்கு போடலை. கூடவே ஒரே ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ கடுகு பொரிஞ்சவுடனே சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை ஓரளவுக்கு நான் வந்து நிறையவே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இருக்க வெங்காயமும் பூண்டும். இப்போ வந்து இந்த வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட்டை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு அப்பளம் இருந்தால் போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு எத்தனை நாள் வச்சுருந்தாலும் நம்ம கெட்டு போகாது, நம்ம நல்லா வதக்கி செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு கூடவே தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்தாச்சு. அடுத்தது குழம்புத்தூள். இது வந்து நம்ம வீட்டில் செய்கிற குழம்புத்தூள், ரெஜிஸ் கிச்சன் மசாலாவில் உள்ள குழம்புத்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இது கூடவே நமக்கு காரம் இருக்குது, ஒரு வேளை இதில் இருக்க காரம் பத்தலைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்க்கலை, இந்த காரமே நமக்கு சரியாக இருக்கும். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா வத்தி பச்சை வாசமெலாம் போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொதிக்க விட்டாச்சு, பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தலை சேர்த்துக்கலாம். நான் வந்து மணத்தக்காளி வத்தலும் சுண்டக்காய் வத்தலும் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். பாதி சேர்த்துட்டு போதுமானு பார்க்கலாம், பத்தலைன்னா நம்ம திரும்ப மீதி இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாதி அளவு சேர்த்துட்டு நம்ம குழம்பை கிண்டிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு ஒரு வேளை ரொம்ப கசப்பு இருந்ததுன்னா நம்ம வந்து சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கசப்பெல்லாம் இல்லை, மீதி இருக்கதே நம்ம வந்து சேர்த்தாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து வத்தல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து என்ன சேர்க்கணும் அப்படின்னா வெல்லம் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு கேஸை சிம்மில் வச்சிடலாம். திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.